ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஜோ இன்ஃபோ பிளஸ். இறந்து போயிட்டா இந்த உலகத்தை நம்ம மறுபடியும் பார்க்க முடியாது. நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நம்மளால பார்க்க முடியாது. அதோட நம்ம லைஃப் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இறந்து போனவங்களை திரும்பவும் உயிருடன் கொண்டு வர முடியும்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் ரொம்பவும் தீவிரமா ஒரு ஆராய்ச்சியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஆராய்ச்சி முடிவுக்கே வந்துடுச்சு. இதை உங்களால் நம்ப முடியுதா? இறந்து போயிட்டா அப்போ நம்ம திரும்பவும் இந்த உலகத்தை பார்க்க முடியுமா? திரும்பவும் உயிருடன் வர முடியும்னு சொல்லி உங்களால் நம்ப முடியுதா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் வந்து கிரியோனிக்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா, இறந்து போனவங்களை திரும்பவும் உயிருடன் கொண்டு வர வைக்கிறது தான் இந்த திட்டம். அமெரிக்காவில் அரிசோனாங்கிற ஒரு இடத்துல வந்து அல்கார்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனம் இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 1972 இந்த நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த நிறுவனத்தோட நோக்கமே வந்து இறந்து போனவங்களை திரும்பவும் உயிருடன் கொண்டு வரது. அதாவது இறந்து போயிட்டால் உடனேலாம் உயிரோடு கொண்டு வர மாட்டாங்க, கொஞ்ச நாள் பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் உயிரோடு கொண்டு வருவாங்க. ஆனால் இவங்க ஒரு 40 வயசில் இறந்தாங்கன்னா அந்த 40 வயசில் எப்படி இளமையாக இருந்தாங்களோ அந்த இளமையோடையே திரும்பவும் கொண்டு வராங்க. அதாவது 2020 இறந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு உயிர் கொடுக்கறது 2040 கொடுக்குறாங்கன்னா அந்த 2040 எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கோ அந்த டெக்னாலஜி இவங்ககிட்டையும் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு உயிர் கொடுப்பாங்க. கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அப்போ நம்ம இறந்து போயிட்டோன்னா திரும்பவும் இந்த உலகத்துக்கு வர முடியும்னு. இதுக்கு மொத்தம் $2,00,000 வந்து இந்த நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்கணும். இது இந்திய ரூபாயில் 1.6 கோடி ரூபாய். இவங்க எல்லாரையும் எப்படி பதப்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்கில் வந்து நைட்ரஜன் லிக்விடை ஊற்றி வச்சுருவாங்க. ஊற்றி வச்சுக்கிட்டு மனித உடலை வந்து அந்த டேங்குக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம உடம்புல ஏதாவது லிக்யூட் இருந்துச்சுன்னா, ரத்தம் லிக்யூடாக இருந்தோ இல்லை நீர் திரவியம் ஏதாவது இருந்துச்சுனாலும் நம்ம உடம்புலேருந்து மொத்தமாக அதை வெளியில் எடுத்துருவாங்க. எடுத்துக்கிட்டு நம்ம உடலில் வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த பாய்லருக்குள்ளால் வச்சு பதப்படுத்துவாங்க. நிறைய பேர் இது ஒரு முட்டாள்தனமான ஆராய்ச்சி, இதெல்லாம் நடக்கவே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 199 மனிதர்கள் வந்து தங்கள் உடம்பை வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த நிறுவனத்திட்ட 1.6 கோடி ரூபாய் கொடுத்து தங்களுடைய உடம்பையும் கொடுத்துருக்காங்க. 100 விலங்குகளும் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறதுல என்ன ஒரு 500 பேர் இந்த ஆராய்ச்சிக்கு வில்லிங்காக இருக்காங்க. அதாவது நாங்கள் இறந்து போயிட்டோன்னா எங்கள் உடம்பை வந்து இந்த ஆராய்ச்சிக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி அதுக்கான பணத்தையும் வந்து தயார் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இயற்கையான ஒரு மரணம், அதுக்கப்புறம் உயிர் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆராய்ச்சி கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துட்டு 90% நாங்கள் ஒரு அந்த ஆராய்ச்சியோட முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம், கூடிய விரைவில் இந்த 199 மனித உடல்களுக்கு நாங்கள் உயிர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஆராய்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். மரணம் ஒரு இயற்கையான ஒரு விஷயம், செயற்கையான முறையில் உயிர் கொடுத்து நம் மறுபடியும் இந்த உலகத்தை பார்க்க வைக்கிறதுங்கிறது சாத்தியமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி, நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.